எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 167க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 167க்கான காணொளி. முதன் முதலில் தகவல் பெறும் உரிமையை அறிமுகம் செய்த நாடு எது? முதன் முதலில் தகவல் பெறும் உரிமையை அறிமுகம் செய்த நாடு ஸ்வீடன். சைவ அடியார்கள் எத்தனை ஆண்டு வாழ்ந்தார்கள் என்பதில் தவறான ஒரு தகவல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருநான சம்பந்தர் 21 ஆண்டுகள் என்பது தவறானது. மீதி மூன்றும் பாருங்க. திருநாவுக்கரசர் 81 ஆண்டுகள், சுந்தரர் 18 ஆண்டுகள், மாணிக்கவாசகர் 32 ஆண்டுகள். அடுத்தது, நவராத்திரி தினங்களில் இறுதி 3 நாள் கொண்டாடப்படுவது? இதுக்கு சரியான விடை சரஸ்வதி தேவிக்கு. யாருக்கு திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுகிறது? யாருக்கு திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுகிறது? சிவன். பரதமுனி எழுதியது? பரதமுனி எழுதியது நடன சாஸ்திரம். நடன சாஸ்திரம். ஐநா சபையின் 9வது பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஐநா சபையின் 9வது பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் ஆண்டோனியோ குட்டர்ஸ். பரமயோக ஞான கலைகளை பயிலத் தொடங்குவது? பரமயோக ஞான கலைகளை பயிலத் தொடங்குவது விஜயதசமி நாள். விஜயதசமி நாள். வீட்டு உபயோகத்திற்கான பிளாஸ்டிக் பொருட்கள் இவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. வீட்டு உபயோகத்திற்கான பிளாஸ்டிக் பொருட்கள் இவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன மெலமைன் ஃபார்மால்டிஹைட். அடுத்தது பொறுத்துக, 9வது கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, நியோமைசின். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பிரடியே. டெராமைசின். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ரிமோசஸ் விரிடின். கிளையோக்ளேடியம் விரன்ஸ். பெனிசிலின். பெனிசிலியம் நோட்டேட்டம். அடுத்தது, ஹைட்ரஜன் அணுவிலுள்ள எலக்ட்ரானின் தரைமட்ட ஆற்றலின் மதிப்பு. கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல். ஹைட்ரஜன் அணுவிலுள்ள எலக்ட்ரானின் தரைமட்ட ஆற்றலின் மதிப்பு -13.6 எலக்ட்ரான் வோல்டேஜ். பின்வரும் சாதனங்களில் ஒன்றின் மின்தடை மிக குறைவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 0-10 ஆம்ஸ்ட்ராங் ஆங்ஸ்ட்ராங் அம்மீட்டர். அடுத்தது, மீட்சி அலையுள்ள ஒரு அணிக்கோவையின் குவாண்டம் ஆற்றல். மீட்சி அலையுள்ள ஒரு அணிக்கோவையின் குவாண்டம் ஆற்றல் போனான் எனப்படும். அடுத்தது, கலப்பின வீரியம் இதனால் ஏற்படுகின்றது? கலப்பின வீரியம் இதனால் ஏற்படுகின்றது? சரியான விடை ஒவ்வா பாலணுக்களின், ஒவ்வா பாலணுக்களின் இணைவு. இடம்பெயரும் விவசாய முறை கேரளாவில் என்ன பெயரில் அழைக்கப்படுகின்றது? இடம்பெயரும் விவசாய முறை கேரளாவில் என்ன பெயரில் அழைக்கப்படுகின்றது? இதுக்கு சரியான விடை கோணம். அடுத்தது, 15வது கேள்வி. இது மிக மிக முக்கியமான கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் ஒன்றும் கூட. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வியாபார காற்றுகள் நிரந்தர காற்று. லூ என்பது தலக்காற்று. அடுத்தது, மான்சூன் பருவக்காற்று. காற்று வாயுவின் கிடைமட்ட நகர்வு. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் மட்டும் காணப்படுவது எது? சர்பகந்தா. அடுத்து 17வது கேள்வி, அம்னேஸ்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பை 1961 ஒரு பிரிட்டிஷ் வழக்கறிஞரால் நிறுவப்பட்டது, அவர் யார்? இதுக்கு சரியான விடை பீட்டர் பெனிசன்.
நீதி புனராய்வு என்பதை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெற்றது? நீதி புனராய்வு என்பதை இந்தியா எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெற்றது? அமெரிக்கா. கலாச்சார மற்றும் கல்வி உரிமையை அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு விதிகள் யாவை? கலாச்சார மற்றும் கல்வி உரிமையை அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு விதிகள் யாவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, விதி 29 மற்றும் விதி 30. அடுத்து, மாநில அரசின் அனைத்து நிர்வாக பணிகளும் யார் பெயரில் செயல்படுத்தப்படுகின்றன? மாநில அரசின் அனைத்து நிர்வாக பணிகளும் யார் பெயரில் செயல்படுத்தப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை அந்த மாநில ஆளுநர். அடுத்தது, அதாவது கவர்னர். இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுகிறார்? இது சரியான விடை இந்திய ஜனாதிபதி, அதாவது இந்திய குடியரசுத் தலைவர். உங்களுக்கு என்ன கேள்வினா, தற்போதைய இந்திய தலைமை நீதிபதி யார், அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார், அதே மாதிரி தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் யார், பிரதமர் யார், அதே மாதிரி இந்திய பாராளுமன்றம் எங்கு அமைந்துள்ளது, அதனுடைய பாராளுமன்றத்தின், அதாவது பார்த்தீங்கன்னா லோக்சபா, லோக்சபா எனப்படுகின்ற மக்களவையின் தற்போதைய சபாநாயகர் யார். இந்த நான்கு, அதாவது இந்த ஐந்து கேள்விகளுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதில் எழுதுங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் எந்த கூற்று இந்திய மக்களின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகின்றது? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் எந்த கூற்று இந்திய மக்களின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகின்றது? இதுக்கு சரியான விடை அடிப்படை உரிமைகள். எந்த வங்கி முதன் முதலில் ஏடிஎம்ஐ உலகிற்கு அறிமுகப்படுத்தியது, எப்பொழுது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சிட்டி பேங்க், 1970. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன். இந்த மாதிரி முதன் முதலா ஏதாவது ஆரம்பிச்சாங்கன்னா, யாராவது நியமிக்கப்பட்டாங்கன்னா, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுன்னு குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 24வது கேள்வி, பின்குறி கோவையின் மதிப்பினை காண் உதவும் தரவு அமைப்பு, பின்குறி கோவையின் மதிப்பினை காண உதவும் தரவு அமைப்பு அடுக்கு. தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, நாகபுரி உடன்படிக்கை 1800 என்பது தவறான. மீதி மூன்று பாருங்க, சால்பை உடன்படிக்கை 1782, மங்களூர் உடன்படிக்கை 1784, பசன் உடன்படிக்கை 1802. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 167 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மண்டலுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 167 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.